கங்க்ராச்சுலேஷன் எவ்ரி ஒன். எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர், நான் கொஞ்சம் தப்பாக கூட பேசலாம், புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லலாம் ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நானே வந்து ஜிசிடி படிக்கும்போதே வந்து ஐடி ஜாப் வந்து ஈஸியாக அங்கே கிடச்சிரும் அந்த மாதிரி போகலான்னு நினச்சேன். பட் கோவிட் தான் என்னோட மைண்ட் செட்டே மாற்றுச்சு. எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சீனியர்லாம் வந்து கோவிட் டைமில் வந்து உங்களுக்கே தெரியும் பாதி பேருக்கு வந்து ஆஃப் சேலரி கொடுக்கவே கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி வீட்லேயும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சு. எந்த மாதிரினா அம்மா வந்து டீச்சர் தான், பட் நாங்கள் நோட் பண்ணது என்னன்னா நம்மளுக்கு தெரியும் கவர்மெண்ட் டீச்சருக்கும் ப்ரைவேட் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது அங்கே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும்போது ப்ரைவேட் டீச்சர் தான் கஷ்டப்படுவாங்க. அப்பவும் அதே மாதிரி ப்ரைவேட் அட்வொகேட் தான் மோஸ்ட்லி வந்து அந்த இதில் எனக்கு தோணுச்சு ஓகே கவர்மெண்ட் போகலான்னு வந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பேங்கிங் பிடிக்காது, சீரியஸாக எனக்கு பேங்கே பிடிக்காது, அங்கே இருக்கிற கிளைமேட் எதுவுமே எனக்கு ஒத்து வராது ஃபஸ்ட்டு. அப்படி இருந்துச்சு, சரி பேங்கிங் போகக்கூடாது எஸ்எஸ்சி போகலான்னு நினச்சேன். பட் என்ன மிராக்கள் நடந்துச்சு இல்லை என்ன, நான் நினச்சது ஒன்று கடவுள் ஆனால் வேற கணக்கு போட்டாரு. நான் எஸ்எஸ்சி தான் ஜாயின் பண்ண வந்தேன், ஆனால் அப்போ வந்து எஸ்எஸ்சி கிளாஸ் ஆரம்பிக்கலை. ஸோ பேங்கிங் தான் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஸ்பெக்ஸும் போட்டிருக்கனால எஸ்எஸ்சியில் வந்து மேபி வந்து ஃபிசிக்கல் இது ஏதாவது ப்ராப்ளம் வரலான்னு சொன்னாங்க. ஸோ பேங்கிங் நான் சூஸ் பண்ணி வந்தேன். பேங்கிங் வந்தப்போ ஒன்றே ஒன்று தோணுச்சு, பேங்க் மட்டும் போயிடக்கூடாது, ஐ மீன் பேங்க் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தோணலை, பேங்க் மட்டும் போகக்கூடாது, ஐடி போயிடலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி ஐடிஎஸ்ஓ தான் நான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணேன், பட் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். எனக்கு ஆனால் வந்து எப்போவுமே சொல்லுவாங்களே நம்ம கற்றுக்கிட்டது எப்போவுமே கைவிடாதுன்னு, அதே மாதிரி தான் ஐடிஎஸ்ஓ ப்ரிலிம்ஸுக்கு நான் ட்ரை பண்ணது தான் எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவோட அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் கிளியர் பண்ண இதுவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மோட்டிவேஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா மட்டும்தான் என்னோட ரோல் மாடல். ஏன்னா வந்து ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் மல்டி டாஸ்கிங் பண்ணுற, ஏன்னா அதோட ஒரு ஃபினான்சியலாகவும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கள் அப்பாட்ட வந்து நான் தூத்துக்குடி படிக்கிறேன்னா எப்பவுமே மார்க் கேட்டதில்ல, ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்டு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குமான்னு கேட்பாரு. நான் வந்து சீரியஸாக என்ன இப்படி கேட்குறாரு மார்க் கேட்க மாட்டாருன்னு நினச்சேன் நான். அப்போ தான் சொல்வாரு நீ படிக்க போகிறது மட்டும் நாலேஜ் இல்லை, தூத்துக்குடியில் எங்கே போர்ட் இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையும் கற்றுக்கிறது ஒரு நாலேஜ் தான், அதையும் கெயின் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இன்டர்வியூல கூட கேட்டாங்க வந்துட்டீங்களே எப்படி எதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி கோவில் பார்த்துட்டு வந்தேன் இந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப சொன்னேன் நான். அடுத்து நான் சொல்லணும்னா எனக்கு 3 இயர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஒன்னு சாக்ரிஃபைஸ், செல்ஃப் லேர்னிங், மூணாவது சுரேஷ் தான். சுரேஷ் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஐடி போகும்போது ஐடிஎஸ்ஓலே நான் ரொம்ப சரி இன்னும் 1 இயர் நம்ம வெயிட் பண்ணணும் போல நினைக்கும் போது தான் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு. வேகன்சி பார்த்தது 120 ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி தான் தோணுச்சு. சரி வேண்டான்னு நினச்சேன். அப்போ என் பக்கத்தில் இருக்க ஒரு டிஎன்பிசி அக்கா சொன்னாங்க ஏன் நீ அப்ளை பண்ணலன்னு கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னேன்க்கா 120 தான் ஆல் ஓவர் இந்தியா சான்ஸ் ரொம்ப லெஸ் தான் சொன்னேன் நான். அப்போ சொன்னார் எங்கள் கிளாஸ் நடக்கும்போது சுரேஷ் சார் ஒன்று சொன்னார், சுகேஷ் சார் உனக்கு ஒன்று தெரியுமான்னு சொன்னார், ஒரு வேகன்சியாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும், ஏன்னா அந்த ஒரு வேகன்சி கூட நம்மளுக்கு கிடைக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் அப்ளை பண்ணேன், கிடைக்கும் நான் அது வந்த ரிசல்ட் வந்தனாலே என்னோட பர்த்டே. ஸோ அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சேன். அதே மாதிரி நான் தான் வந்து நம்ம சுரேஷ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிசல்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஏன்னா குரூப்பில் நான் தான் அனுப்பி வச்சேன் அந்த பிடிஎஃப். எப்போ பார்த்தேன்னா கோவிலில் வந்து பொங்கல் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து சரி ஹாஸ்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் சும்மா ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அவ்வளோதான் இது. இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன், எல்லாருக்கும் ஒரே மோட்டிவேஷன் பேங்க்னா ராஜா சார் தான். நான் கூட வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கால் வரலேன்னு யோசிச்சு இருக்கும்போது இந்த நேரத்து கூட ஒரு கால் வந்துச்சு, நம்ம வந்து அவ்வளோவா வந்து அவங்களுக்கு கேட்கலையேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன், கடைசியில் அது ராஜா சார். ஆனால் வாய்ஸ் பார்த்தா ஏதோ சின்ன பையன் பேசின மாதிரி இருந்துச்சு, நான் கூட ராஜா சார் அண்ணா அண்ணான்னு சொன்னேன். அவரோட வாய்ஸ் மட்டும் ஆக்ஷனுமே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன பையன் லெவல் தான் இருக்கும், அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே இப்பயே வந்து கொஞ்சம் வந்து சோம்பேறியா இருக்கிறத பாக்குறேன் நான், இங்க இல்ல என்னோட ஹாஸ்டல்லையும். ஸோ அவரை மாதிரியே நம்ம உழைக்கணும் ஏதோ ஒரு இதுக்கு. நான் அவ்வளவுதான் என்னோட ஸ்டோரி. தேங்க்ஸ் சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.